ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுந்தர்ஸ் கிச்சன். சுவையாக சமைக்கிறோம், சமையாக சாப்பிட்றோம். நீங்கள் நல்ல காரசாரமாக சாப்பிடக்கூடிய நபரா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த ரெசிபி, பூண்டு மிளகாய் கார சட்னி. கார சட்னியில் ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ஸ் தாங்க, காய்ந்த மிளகாய், பூண்டு. இதை வச்சு நம்ம வந்து ஒரு அருமையான கார சட்னி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த காய்ந்த மிளகாய் பூண்டை, காய்ந்த மிளகாய் விதையை எடுத்து அந்த பூண்டை ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி அதை வந்து நல்ல மரச்சக்கி நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு சுவையான கார சட்னி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த கார சட்னி வந்து உங்களுக்கு இட்லிக்கு மிகவும் சுவையாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு 4 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க. தோசைக்கு மிகவும் சுவையாக இருக்கும் ஃபுல்லாக. தயிர் சாதத்து கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பூண்டு மிளகாய் கார சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள் இங்கே. நான் பூண்டை தோலை உரித்து நல்லா வந்து பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். இந்தளவுக்கு ஒரு கப்பு நிறைய பூண்டு. காய்ந்த மிளகாய் ஒரு 15-20 காய்ந்த மிளகாய். மிளகாயோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து மிளகாயை கூட்டுறதோ குறைச்சிடுறதோ. இப்போ மிளகாய் வந்து பெரிய சைஸாக இருந்ததுன்னா மிளகாயை குறைச்சிக்கோங்க. இதில் மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா நான் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் எல்லாமே வந்து சுத்தமாக விதையில்லாத அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். நீங்கள் அப்படி நீல வாக்கில் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் சிசர் இருந்ததுன்னா அந்த மிளகாயை இப்படி கட் பண்ணி உங்களுக்கு நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விதையை வந்து நீங்கள் சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மரச்சக்கு நல்லெண்ணெய், தாளிப்பதற்கு கடுகு, சிறிதளவு கடுகு, உளுத்தம்பருப்பு. கடுகை விட ஒரு 2 மடங்கு ஒரு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. கறிவேப்பிள்ளை, பெருங்காயத்தூள், உப்பு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. இதுதான் வந்து பூண்டு மிளகாய் கார சட்னிக்கு தேவையான பொருட்கள். இப்போ பூண்டையும் மிளகாயும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க. மிளகாய், மிளகாயை சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்செடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, சும்மா ஒரு கோர்ஸ் கிரைண்டாக 1-2 அரைச்செடுத்துக்கோங்க. இடையிலிடையில் ஸ்பூனை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அரைக்கிற வரையும். இந்த மாதிரி 1-2 குறை குறைன்னு அரைச்செடுத்துக்கோங்க. அரைக்கிறப்ப தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதில் ஒரு கடாய் வைங்க. இப்போ இந்த கடாய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து மரச்சக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து இந்த சட்னிக்கு எப்போதும் கூடுதலாக சேர்க்கறத விட கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். ஏன்னா இதில் பூண்டு மிளகாய் இருக்கிறதுனால காரம் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் வெள்ளை உளுத்தம் பருப்பு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் கருவேப்பிள்ளை தழை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பூண்டு வரமிளகாயை இதில் சேர்த்துக்கங்க. இப்போது
flame medium la vechukenga medium la vechittu inda poondu varamilaga andha nalla ennalla nalla mix aagra alavukku idha mix panni vidunga mix panni vittittu ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருக்கணும் இடையில இடையில கிளறி கொடுத்துட்டே இருங்க இந்த பச்சை வாசம் போகணும் பூண்டு மிளகாய் பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்குங்க வதக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ இதல கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ இடையில இடையில இந்த மாதிரி நல்லா mix பண்ணி கொடுங்க ஃப்ளேம் லோலயே வெச்சுக்கங்க ரொம்ப ஹைல வெச்சீங்க அப்படினா வந்து ஒரு கரிகிரும் அதனால வந்து ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லயே வெச்சு இடையில இடையில இந்த மாதிரி mix பண்ணி விடுங்க இப்போ பூண்டு மிளகாயோட பச்சை வாசம் போயிடுச்சு எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்க நல்லா வதக்கணும் ஃபுல்லா இப்போ இந்த ஸ்டேஜ்ல இது நல்லா ரெடி ஆயிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ ஒரு அருமையான பூண்டு மிளகாய் கார சட்னி ரெடி இத ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க